Sanyamsari Mandarin class. Today we are going to see when to use ma, ma. When to use the word ma. Whenever you want to ask question, but make sure it was an optional question. For example, நீங்க கேக்கிற கேள்வி வந்து ரெண்டுல ஒன்னா தான் இருக்கணும். எப்படின்னா, okay, நீ ஜேஹன்லமா? நீ கல்யாணம் பண்ணிட்டியா? So, அவங்களோட answer either 我 结婚了, I already married, 我还没结婚, நான் இன்னும் கல்யாணம் பண்ணல. So, நீங்க கேட்குற கேள்வி ரெண்டுல ஒன்று. Another example of question தரேன். நீ மைச்சலமா? நீ காடி வாங்கிட்டியா? So, அவங்களோட answer either 我买车了, நான் காடி வாங்கிட்டேன். அப்படி இல்லைனா 我还没买车, நான் இன்னும் காடி வாங்கல. யூ கெட் வாட் ஐ மீன்? அதுவே நீயாவ் மை ஷமாச்ச, நீ என்ன காடி வாங்க போறேன்றதுக்கு நீங்கள் அந்த மா பாய்க்க முடியாது. ஏன்னா அவங்க என்ன காடி வேணுமாலும் வாங்கலாம். அவங்க ஹொண்டா வாங்கலாம், அவங்க மைவி வாங்கலாம், என்ன வேணுமாலும் வாங்கலாம். ஸோ யூ காட் நோ ஐடியா அபவுட் வாட் த ஆன்சர் குட் பி. வென் யூ யூஸ் மா, அது எய்தர் ரெண்டில் ஒன்று தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நீ சிலமா? ஓகே, ஆனால் நீ சிஷம்மா அங்கே நீங்கள் கேட்க முடியாது. ஏன்னா அவங்க என்ன வேணுமாலும் சாப்பிட்ருக்கலாம். அவங்க ரொட்டி சென்னை சாப்பிட்ருக்கலாம், நான் சிலமா சாப்பிட்ருக்கலாம், என்ன வேணுமாலும் சாப்பிட்ருக்கலாம். ஸோ யூ காட் நோ ஐடியா அபவுட் த. பட் அவங்க சாப்பிட்டாங்களா? ஸோ அதோட ஆன்சர் வந்து உங்களுக்கு ராஃப்லி தெரியும். எய்தர் சிலா சாப்பிட்டேன், இல்லைனா ஹை மைச்சு. Thank you so much. I hope this lesson will help you. Thank you to watch all my videos.